வணக்கம். இது லங்கா4இன் இன்றைய எல்லை பாதுகாப்பு செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மியான்மரில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 8 இலங்கையர்கள் மீட்பு. சீன கப்பலை மறுத்த இலங்கை பிரதமரிடம் மனம் வருந்திய சீன அதிபர். சிரியாவில் ஈரானிய தூதரகம் மீதான தாக்குதல், கடும் கண்டனம் தெரிவித்த இலங்கை. போருக்கு ஆயத்தமாக வேண்டும் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன். இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹமாஸ் தலைவரின் மகன்கள் உயிரிழப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். மியான்மரில் பயங்கரவாதிகளின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்ட 8 இலங்கையர்களும் தாய்லாந்தில் உள்ள இலங்கை தூதுவரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். எதிர்வரும் சில தினங்களில் அவர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட உள்ளதாக மியான்மருக்கான இலங்கை தூதுவர் ஜனக பண்டார தெரிவித்துள்ளார். அத்துடன் மியான்மரில் தாய்லாந்து எல்லையில் ஆயுதமேந்திய குழுவினால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஏனைய இலங்கையர்களை விடுவிப்பதற்கு தந்திரோபாய திட்டம் தேவை என மியான்மருக்கான இலங்கை தூதுவர் ஜனக பண்டார தெரிவித்துள்ளார். சீன நிறுவனங்கள் இலங்கையில் முதலீடு செய்வதற்கு நியாயமான மற்றும் வெளிப்படையான சூழலின் அவசியத்தை சீன அதிபர் ஷி ஜின்பிங் வலியுறுத்தியுள்ளார். குறித்த தகவலை அவர் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனுடன் அண்மை நடத்திய சந்திப்பின் போது குறிப்பிட்டுள்ளார். சீனா முடிவுகளை எடுக்கும் போது தேவையில்லாமல் மற்ற நாடுகளால் இலங்கையின் முடிவுகள் குறித்து கவனம் செலுத்தப்படுவது தொடர்பில் சீனா மகிழ்ச்சியடையவில்லை என்றவாறான நிலைப்பாடு முன்வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் சீன அதிபர் தனது கருத்துக்களில் எந்த ஒரு மூன்றாவது நாட்டின் பெயரையும் குறிப்பிடப்படவில்லை என தகவல்கள் குறிப்பிடுகின்றன. ஜேர்மனியில் இருந்து ஆராய்ச்சி கப்பலை நாட்டுக்குள் அனுமதித்த போதும் தமது ஆராய்ச்சி கப்பல்களை இலங்கை அனுமதிக்காமை குறித்து சீன பிரதமர் ஷி கியாங் கவலை தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து ஜேர்மன் கப்பலை எரிபொருள் நிரப்புவதற்கு மட்டுமே இலங்கை அனுமதித்துள்ளதாக பிரதமர் தினேஷ் குணவர்த்தன பதிலளித்துள்ளார். மேலும் சட்டத்தின் பிரகாரம் மீள் நிரப்புதல் போன்ற கோரிக்கைகளை இலங்கை நிராகரிக்க முடியாதென சீன அதிபர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸில் ஈரானிய தூதரகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இலங்கை அரசாங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. குறித்த தாக்குதல் சம்பவத்தை கண்டித்து இலங்கை வெளிவிவகார அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அத்தோடு ராஜதந்திர நிறுவனங்கள் மற்றும் ராஜதந்திரிகள் தொடர்பிலான வியன்னா பிரகடனம் பூரணமாக பின்பற்றப்பட வேண்டும் என இலங்கை வலியுறுத்தியுள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய அனைத்து தரப்பினரும் வன்முறைகளை கைவிட வேண்டும் எனவும் ஏற்கனவே பிராந்திய வலயத்தில் பாதுகாப்பு நிலைமைகள் மோசமடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இலங்கை அரசாங்கம் ஆழ்ந்த இரங்கல்களை வெளியிட்டுள்ளது. அத்தோடு ஈரானிய தூதரகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 13 பேர் கொல்லப்பட்டிருந்தனர். இந்த தாக்குதலை இஸ்ரேல் மேற்கொண்டதாக ஈரான், ரஷ்யா மற்றும் சிரியா ஆகிய நாடுகள் குற்றம் சுமத்தியிருந்த நிலையில் இந்த தாக்குதல் குறித்து இஸ்ரேல் எவ்வித கருத்தையும் இதுவரையில் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். போருக்கு தயாராகுமாறு வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் கூறியுள்ளது கொரிய தீபகற்பத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுடன் அடாவடி போக்கை கையாண்டு வருபவர் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன். தென்கொரியா, ஜப்பான் உள்ளிட்ட அண்டை நாடுகளுடன் மோதி வரும் கிம் ஜாங் உன் உலக நாடுகளின் எச்சரிக்கையை மீறி தொடர்ந்து அணு ஆயுத சோதனை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் வடகொரியாவின் இராணுவ பல்கலைக்கழகத்தை கிம் ஜாங் உன் நேற்று ஆய்வு செய்த பிறகு பேசியது பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிம் ஜாங் உன் கூறுகையில் வடகொரியாவை சுற்றி நிலைத்தன்மையற்ற அரசியல் சூழல் உள்ளது. எனவே கடந்த காலத்தை காட்டிலும் இப்போது போருக்கு ஆயத்தமாக வேண்டியுள்ளது என்றார். முன்னதாக அமெரிக்காவும் தென்கொரியாவும் இராணுவ பயிற்சிகளை அதிக அளவில் மேற்கொள்கிறது. இதன் காரணமாக கொரிய தீபகற்பத்தில் போர் பதற்றம் அதிகரித்திருப்பதாக வடகொரியா கூறிய நிலையில் கிம் ஜாங் உன் மேற்கண்டவாறு பேசியுள்ளார். இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வர பல்வேறு நாடுகள் முயற்சித்து வருகின்றன. காசா போரில் நெதன்யாகு தவறு செய்வதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். காசா மக்களுக்கான உணவு விநியோகத்தை இஸ்ரேல் இராணுவம் தடுத்து வருவதால் காசாவில் ரமலான் பண்டிகை கொண்டாட்டங்கள் முடங்கியுள்ளன. இந்த நிலையில் காசாவில் உள்ள அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் தலைவர் இஸ்மாயில் ஹானியோவின் மகன்கள் ஹாசேம் அமீர் மற்றும் முகமது ஆகிய 3 பேர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தகவலை ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹானியே உறுதி செய்துள்ளார். இது குறித்து தனியார் செய்தி நிறுவனத்துக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் பாலஸ்தீன தலைவர்களின் குடும்பத்தினரை இஸ்ரேல் இராணுவம் குறிவைத்து தாக்கினாலும் அவர்கள் ஒருபோதும் பின்வாங்க மாட்டார்கள் என்றும் இந்த படுகொலைகளால் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையின் போது ஹமாஸ் அமைப்பின் கோரிக்கைகளில் எந்த மாற்றமும் ஏற்படாது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள lankafit.com எனும் நமது இணையதளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.